2.13 பார்க்கலாம். ஸோ இதில் 2 மார்க்ஸ் சம்மந்தப்பா பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர் நாட் கொடுத்தாச்சு நமக்கு. ஆர் நாட் என்ன மீனிங் சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் அட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், அது 3 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் தான் நம்ம 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்க சொன்னோம். ஸோ அதுவும் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு. நம்ம எந்த டெம்பரேச்சரை வந்து அவர் ரெசிஸ்டிவிட்டி கேட்கான்னு கேட்டிங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அவனே சொல்லிட்டான். ஸோ கவனிங்க, இது ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டோட ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்னு எடுத்தாச்சு. 20 டிகிரி செல்சியஸ்க்கு அதோடைய ரெசிஸ்டிவிட்டி 3 ஓம். ஸோ மீனிங் புரியுதா, 20 டிகிரி செல்சியஸ்க்கு ரெசிஸ்டிவிட்டி என்னென்னு இருக்குது, 3 ஓம்னு இருந்தால் இப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி என்னவாக இருக்கும் இதுதான் கண்டுபிடிக்கணும். குவஷன் புரியுதா? ஸோ இதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அவனை கொடுத்துட்டான். ஃபார்முலா என்னது, ஆர்டிஸ் ஈக்குவல் டு R0 × 1 + α × T − T0 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பார்த்தோம். என்னது, ஆர்டிஸ் ஈக்குவல் டு R0 × 1 + α × T − T0. ஓகே, ஸோ அவன் என்ன எது கண்டுபிடிக்க சொன்னால், 100 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, R100 அப்படின்னு போட்டேன். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு R0 கிவன் டேட்டா நமக்கு 3 தெரியும், 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபா அவனே கொடுத்துட்டாங்க 0.004 பர் டிகிரி செல்சியஸ். ஓகே, அது அதாவது இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் யூனிட் வந்து பர் டிகிரி செல்சியஸ்னா வச்சுக்கோங்க, இது 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, அது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. T − T0. ஸோ டீங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டெம்பரேச்சர் என்னது, 100 − 20. அப்போ இது நமக்கு என்ன வரும், 80 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 0.04 மட்டும் பண்ண என்னது, 0.32 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1 அப்படியே இருக்குது, ஆட் பண்ணி இன்ட்டு 3 மட்டும் பண்ணிங்கன்னா 3.96 அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப எதுவுமே பெருசாக காம்ப்ளிகேட்டடாக கிடையாது, இது டைரெக்டான ஃபார்முலா நம்ம படித்தது. அந்த ஃபார்முலா கிவன் டேட்டாஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி சம் 2 மார்க்கு 1 மார்க்கு கேட்டுகிட்டு இருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 2.14 பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சமூகம் வந்து அவன் என்ன செஞ்சிட்டான், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் வித்தியாசம். அதாவது ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டர் வந்து 10 டிகிரி செல்சியஸு, அதோட ரெசிஸ்டிவிட்டி 40 ஓம் அப்படின்னு, அதாவது 45 ஓம் அப்படின்னு இருக்குது. ஓகே, என்னது, 10 டிகிரி செல்சியஸை 45 ஓம்னு இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகும்போது அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி எத்தனை ஆகுது, என்ன ஆகுது, 85 ஓம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே இந்த குவஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கோங்க, 10 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ் 45, 40 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ் 85னு இருக்குது. அப்போ அந்த கண்டக்டருடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன, இதுதான் குவஷன், ரைட்டா? என்ன ஃபார்முலா நமக்கு, ஆல்ஃபா சீக்வல் டு 1/R0 × ∆R / ∆T ஃபார்முலா டைரக்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ 1/R0 நமக்கு வந்து 45 அப்படின்னு கொடுத்தாச்சு. ∆R அப்படிங்கிறது என்னது, ரெசிஸ்டிவிட்டியோட டிஃபரன்ஸ். அப்போ 85 வந்து எதை மைனஸ் பண்ணுங்கள், 45 மைனஸ் பண்ணுங்கள். டெல்டா டீன் என்ன மீனிங், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு. 40 வந்து எதை மைனஸ் பண்ணுங்கள், 10 மைனஸ் பண்ணுங்கள். என்னது, 85 வந்து 45 மைனஸ் பண்ணால் 40, 40 வந்து 10 மைனஸ் பண்ணால் 30. ஸோ இதை ரெண்டு டிவைட் பண்ணி ∗1/45 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0.0296 அதோட யூனிட் சொல்லிட்டேன், பர் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் தான், இல்லைன்னா 1 மார்க் இது மாதிரி சம் நிறையா வரும். ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டுமே கிவன் டேட்டா அப்படியே டைரெக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற சம் தான்.